ஞானி ஒருவர் ஒரு காட்டின் மத்தியில் ஒரு ஆற்றின் அருகில் குடிசை போட்டு வாழ்ந்து வந்தார். அவர் ஆற்றின் கரையில் உட்கார்ந்து அதையே பார்த்து கொண்டிருப்பதை அவருடைய சீடர்கள் கவனித்தார்கள். கொஞ்சம் தைரியம் உள்ள ஒரு சீடன் அவரிடத்தில் வந்து, ஐயா, அனுதினமும் நீங்கள் பல மணித்துளிகள் இந்த ஆற்றையே பார்த்து கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, இந்த ஆற்றை பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கின்றன, நான் கற்றுக்கொண்ட சில பாடங்களை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூற ஆரம்பித்தார். இந்த ஆறு தான் செல்லும் இடமெல்லாம் தன்னால் இயன்ற அளவிற்கு தன்னையே மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து இந்த ஆறு செல்லும் இடமெல்லாம் காணப்படும் அழுக்குகளை கழுவிக்கொண்டே செல்கிறது. நாமும் சமுதாயத்தில் சீர்கேடுகளை நம்மால் இயன்ற அளவு அகற்ற முயற்சிகளை எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. பெரும்பாலான ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது, கெட்டி கிடக்கின்ற நீரை நாம் ஆறு என்று சொல்வதில்லை. நல்ல ஒரு ஆற்றிற்கு எப்பொழுதும் ஒரு இயக்கம் காணப்படுகிறது. மனித வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனமும் சோகமான நிகழ்ச்சிகளும் நம்மை சிறைப்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்குள் தள்ளிவிட நாம் அனுமதித்து விட்டால் மனித தன்மையை நாம் இழந்து போய்விடுவோம். ஆறு பள்ளத்தை கண்டவுடன் அதனுள் பாய்ந்தோடி அதை நிரப்புகிறது. நாமும் நம்மைவிட கீழான நிலையில் உள்ளவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை இழிவாக எண்ணாமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்து அவர்களையும் உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆறு எப்பொழுதும் வளைந்து நெளிந்து சென்றாலும் கடலில் கலக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை சந்தித்தாலும் நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் இறைவனடி சேர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். ஆற்றின் அடித்தளம் எத்தனை வித்தியாசமான ஆழம் கொண்டதாகவும் குறைபாடுகள் உள்ளதாகவும் இருந்தாலும் ஆற்றின் மேல்பகுதி எப்பொழுதும் சமமாகவே காணப்படும். நம்முடைய உள்ளத்திலும் உணர்வு சிக்கல்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தாலும் நம்மோடு தொடர்பு கொள்கிறவர்களுக்கு அவற்றை வெளிப்படுத்தாமல் சமநிலையில் அவர்களோடு ஈடுபாடு கொள்வதே சிறந்தது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகின்றன. இயற்கை கற்றுத்தரும் பாடங்களை கவனித்து இனிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமா?